சீஸியான ரெசிபி தான் பார்க்க போறோம். ஃப்ரைட் சீஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். சோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மினி கிங்டம் முன்ஷா குண்டமியாலா சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நான் உடனே உடனே அப்லோட் பண்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்துடும். சோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு. ஃபர்ஸ்ட் ஒரு கோட்டிங்காக நான் வந்து ஒரு மசாலா தண்ணி ரெடி பண்ணிக்க போறேன். அதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மாவு எடுத்துக்கிறேன். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு, இல்லைன்னா உங்களுக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப சில்லி பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்தி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. அதாவது மாவு, அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு எவ்வளோ சேர்த்திக்கிட்டோமோ அவ்வளோ தண்ணி சேர்த்தி நல்லா கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்மளுக்கு ஒரு மசாலா தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா தண்ணி பிரெட் க்ரம்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட சில சீஸ் க்யூப்ஸ் வந்து நான் வெட்டி வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவரில் ஃபர்ஸ்ட் டிப் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த மசாலா தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அப்புறம் பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிக்கிறேன். இன்னுமே உங்களுக்கு க்ரன்ச்சியாக வேணும்னா திருப்பியும் நீங்கள் வந்து மசாலாவில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி எல்லாத்துலேயும் இந்த மாதிரி டிப் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி வடச்சட்டியில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனக்கப்புறமா இந்த க்யூப்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வந்து இதை குக் பண்ணுங்கள், நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணணும். ஸோ பாருங்கள் அப்படியே சீஸ் எல்லாம் வந்து வெளியில் உருக்கிட்டு வருதில்ல, ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது. ஸோ குக்கா நல்லா வந்து ப்ரௌன் ஆனக்கப்புறமா ஒரு கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் வந்தக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம டேஸ்டிங்க்கு இப்போ போயிடலாம். ஸோ வாங்க இப்போ டேஸ்டிங்க்கு போயிடலாம். இந்த ஃப்ரைட் சீஸை டேஸ்ட் பண்ணிடலாமா நிரஞ்சன்? சூப்பரா இருக்கும்.